ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள் அப்படின்னு சொல்லி அந்த முகத்துல ஏற்படக்கூடிய அந்த தழும்புகளா இருக்கட்டும், முகப்பருக்களா இருக்கட்டும், அது மேல இதை நீங்க தடவிட்டு வரப்ப கண்டிப்பா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னாதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த கரும் திட்டுக்கள், கரும் புள்ளிகளை மறைய வைக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது இங்கே பாருங்கள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சீனி அவரைக்காய். நம்ம வெயிட் லாஸ்க்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சீனி அவரைக்காய் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கருந்திட்டுக்கள் மேலே நம்ம தடவிட்டு வரப்போ கண்டிப்பாக நமக்கு கருந்திட்டுக்கள், அந்த கரும் புள்ளிகளை நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த சீனி அவரைக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம சீனி அவரைக்காய் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள், நல்லா வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய தயிரை தான் எடுத்திருக்கோம். இந்த தயிரை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸில் வந்து தடவுறப்ப கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இதை கருந்திட்டுக்கள் மேலே தடவுறப்ப பார்த்திங்கன்னா, இது நல்ல குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். இதை நம்ம கண்டிப்பாக ஃபேஸில் தடவுறப்ப நல்ல குளிர்ச்சியாகவும் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம தயிரையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம எடுக்க போகிறது என்னென்னு பார்க்குறது முன்னாடி, நம்ம எடுத்து வச்சுருந்த சீனி அவரை வந்து இல்லையா, அதை வந்து குட்டி குட்டி பீஸாக இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு ஆளுக்கு இல்லை, மூணு பேர் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ குட்டியாக கட் பண்ண போகிறோம். நல்லா குட்டி குட்டி பீஸாக மொதல் இந்த இதை மட்டும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சீனி அவரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கான்னு கூட இது சொல்லுவாங்க. அந்த இது கூட இப்போ நம்ம தயிர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு, உங்களுக்கு குளிர்ச்சி சேராது அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா நம்ம ஒரு பைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் போய் அரைச்சி எடுத்துட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பக்குவத்தை நமக்கு இதை வந்து நீங்கள் கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள் மேலே தடவுறப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா க்ளீனான பவுலில் போடுவோம். இது நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டு அரைக்கணும்னு இல்லை, இந்த மணிக்கு ஒரு 2 சுற்று சுற்றினாலே போதும் நமக்கு அந்த கருந்திட்டுக்கள் மேலே தடவுறதுக்கு. இப்போ இதை பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண முடியுது. இங்கே பாருங்க, மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூளை வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட சேர்க்குறப்ப நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளங்கள், முகப்பரு இது எல்லாத்துக்குமே நல்லது. இது கூட சேர்த்து நம்ம மஞ்சத்தூளையும் நம்ம அந்த கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள் அது மேலெல்லாம் நம்ம தழும்புகள் இது மேலெல்லாம் தடவுறப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடி ஆயிருக்கு. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி இல்லை பகல்லன்னா ஒரு மணி நேரமாக தான் அந்த கருந்திட்டுகள் மேலே வச்சுருக்கணும். முக்கால்வாசி நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நைட்டு தூங்க போகிற முன்னாடி இதை எடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள் மேலே கூட தடவலாம். அந்த முகப்பொருட்களை வந்து மறைய வைக்கும், நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கிறக்கும் இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.